Madras mechanic la in the video la in the bluetooth speaker da nam ready panna porom in the bluetooth speaker la enna fault nu pathina charger la vande irukkum bodhu mattumna in the bluetooth sing paadudhu matha time la vande on pannona automatically vande off aayidudhu neenga in the video la pathina theriyum na ipo on pandra paarenga in the blue color adhaavadhu on light eriyudhu odane off aayidudhu in the video pathina theriyum and the blue color light eriyudhu pathingala உடனே வந்து திருப்பி ஆஃபே ஆகிடுது இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது தென் வந்து நம்ம சார்ஜர் பின்னில் ஆன் பண்ணி போட்டுட்ருக்கும் போது தான் சார்ஜர் சார்ஜிங்லேயே போட்டுட்ருக்கும் போது தான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுது மற்ற டைமில் வந்து ஒர்க் ஆக மாட்டுது இந்த ப்ராப்ளம் வந்து சேம் ப்ராப்ளம் தான் இன்னொன்று ரெண்டு மூணு இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பேட்ரி போயிடுச்சு என்னென்ன காரணம்னு வந்து நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் கனெக்ட் பண்ணி காட்டுற மாதிரிங்க நான் ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ ப்ளூடூத்தில் சார்ஜிங்கில் கனெக்டில் இருக்கும் போது மட்டும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுது இந்த ப்ளூடூத் இந்த சார்ஜர் பின்னை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே சொல்லாமல் அதாவது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் உடனே டப்புன்னு ஆஃப் ஆகிடும் பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்க பேட்ரி போயிடும் ஸோ அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பேட்ரியை எப்படி மாற்றுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இதுதான் அந்த பேட்ரி இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும் மேக்ஸிமம் நான் இந்த பேட்ரியை வந்து 70 ரூபாய்க்கு வாங்கினேன் இதில் வந்து 2600 mAh இருக்குது ஸோ இந்த பேட்டரியை தான் நம்ம வந்து இதில் மாற்ற போகிறோம் நான் மல்டிமீட்டர்லாம் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்ட முடியும் ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு 90% வந்து இந்த பேட்டரி தான் போயிடுச்சு ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இதை இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து போர்டு மாற்றிருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் வந்து எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு ஸோ இதே மாதிரி ஸ்பீக்கர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல கழட்டும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேலே வந்து ஒரு 4 ஸ்குரூ இருக்கும் அந்த 4 ஸ்குருவை வந்து நான் கழட்டிடுறேன் ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டிலேயே வந்து மாற்றிக்கலாம் ஸோ பொதுவாக பேட்ரி வந்து போயிடுச்சுன்னா நிறைய விஷயம் இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து மேலே இருக்க கேப்பை வந்து கழட்டிட்டோம் மேலே இருக்க கேப்பை வந்து கழட்டிட்டு அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா சைடில் கிளாத் இருக்கும் அதை உருவிட்டிங்கன்னா கீழே 4 ஸ்குரூ வரும் ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம ஏற்கனவே போர்டு மாற்றிருக்கோம் அதனால் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே கழட்டின இது இருக்குது இல்லைனா நீங்கள் வந்து அந்த இடத்துல குத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ஸ்குருவை வந்து நீங்கள் கழட்டிக்கலாம் ஸோ நம்ம வந்து 4 ஸ்குருவும் கழட்டிட்டு இந்த கிளாத்தை வந்து எடுத்துருவோம் ஸோ இந்த கிளாத்தை உருவிட்டிங்கன்னா உள்ளே வந்து 8 ஸ்குரூ இருக்கும் இந்த 8 ஸ்குருவை வந்து நம்ம கழட்டணும் இந்த சைடு 4 இருக்கும் அந்த சைடு 4 இருக்கும் இந்த 8 ஸ்குருவும் வந்து நம்ம கழட்டிடுறோம் ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் அதிகமாக வச்சாலோ இல்லை 2 சாங்கு இல்லை 3 சாங்குக்கு கேட்டுட்டு இருந்தாலோ உடனே சடனாக ஆஃப் ஆகிடும் ஸோ அதுக்கும் வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி தான் ஸோ இந்த பேட்ரி போட்டிங்கனாலே போதும் மோஸ்ட் ஆஃப் த சைனா பேட்ரி வந்து சைனா ஸ்பீக்கர் வந்து பேட்ரி தான் ப்ராப்ளம் வரும் ஸோ இப்போ நம்ம வந்து இதை கழட்டியாச்சு இதை கழட்டிட்டு இந்த பேட்ரியை வந்து கழட்டிட்டு புது பேட்ரியை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஸோ கழட்டியாச்சு இதுதான் அந்த பழைய பேட்ரி இதில் வந்து எந்த டீட்டெயிலும் இல்லை மில்லியாம்ஸ் எவ்வளோ இல்லை வாட் எத்தனை வாட்ஸு எத்தனை வோல்டேஜ் எதுவுமே கிடையாது இப்போ நம்ம புது பேட்ரி போடுறோம் இந்த பேட்ரியோட எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து இதை வந்து சால்டரிங் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பழைய ஸ்பீக்கரில் பழைய பேட்ரியில் இருக்க கனெக்டரை நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி
அந்த ரெட் கலரை ரெட் கலரில் வைக்கிங்க. இந்த ஒயிட் கலர் இல்லை எல்லோ கலர் வரும் சில ப்ளூடூத் ஸ்பீக்கரில். ஸோ அது வந்து நெகட்டிவ், ரெட் கலர் வந்து என்றைக்குமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணி நீங்கள் டேப் போட்டுக்கலாம். டேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டேப் போட்டு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து சால்டரிங் பண்ணி மேலே வந்து ஒரு சின்ன ரப்பர் பைப் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணுறேன் நான், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பேட்ரி போனதுனால ஆனே ஆகலை. ஸோ நம்ம இப்போ வந்து சாங் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம், சாங் எப்படி பாடுக்குன்னு. ஸோ சாங் வந்து நல்லா பாடுது. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்கேஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சார்ஜர் போட்டாலும் சாங் வந்து கனெக்ட் பண்ணுற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு பேட்ரி ஒண்டி தான் சொல்யூஷன். ஏன்னா இது சைனா பேட்டரின்றதுனால சீக்கிரமாக வந்து போயிடும். நம்ம பேட்ரி மட்டும் ஒரு மேக்ஸிமம் 100 ரூபா தான் செலவாகும். அதை மட்டும் மாற்றிக்கிட்டால் ஸ்பீக்கர் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து சைனா ஸ்பீக்கர்னு கிடையாது, எல்லா ஸ்பீக்கருக்கும் நீங்கள் இதே மெத்தடை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணியும் அது வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் போர்டு தான் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். மோஸ்ட்லி வந்து போர்டு ஃபால்ட்டு வராது, ஆட்டோமேட்டிக்காக வந்து போர்டு வந்து ஃபால்ட்டு வராது. ஏன்னா அதில் வந்து அதிகமாக ஒர்க் ஆகுறது பேட்ரி ஒண்டி தான். ஏன்னா நம்ம சார்ஜர் போடுவோம், சார்ஜர் அதில் வந்து ட்ரைன் ஆகும். ஏன்னா அதிகமாக ஒர்க் பண்ணுறது அதில் வந்து பேட்ரி தான், பேட்ரி தான் வந்து மேஜராக வந்து போகும். ஸோ நம்ம ஏற்கனவே பழைய பேட்ரியில் இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அதோட எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல புது பேட்டரியில் ஒட்டிட்டு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம வந்து ரெகுலராக போட போகிறோம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ மாட்டியாச்சு. இந்த ஒயரை வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதில் ஆல்ரெடி டேப் இருந்தது, அந்த டேப்பை வந்து நம்ம ஒட்டிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருந்ததோ அப்படியே லாக் பண்ண போகிறோம் நம்ம. லாக் பண்ணியாச்சு. ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு ஒயர் வெளில வந்தால் கூட நீங்கள் அந்த கேப்பை போடும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது லாக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்க்ரூ இந்த பக்கம் அந்த பக்கம் 4, மொத்தம் 8 ஸ்க்ரூ வரும். 8 ஸ்க்ரூவும் நம்ம வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பேஸ் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும், ஸ்பீக்கர் சவுண்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எங்கேயாச்சும் கேப் இருந்ததுன்னா அந்த கேப் வழியாக சவுண்டு வர்றதுனால நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து கம்மியாகிடும். ஸோ 4 ஸ்க்ரூவுமே வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். சாங் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். ஸோ பேட்ரி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்கள் ஸ்பீக்கரில் எந்த கம்பெனி JBL அண்ட் அந்த மாதிரி பெரிய என்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து கம்பெனி ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபால்ட்டு வராது. இன்கேஸ் வந்து அதில் டேமேஜு கீழே விழுந்து ஃபால்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து சைனா ப்ராடக்ட்டுனால இதோடய பேட்ரியில் வந்து அதிகமாக வந்து ஃபால்ட்டு வரும். ஸோ நீங்கள் சைனா ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு பேட்ரி தான் ஃபால்ட்டு. ஸோ நம்ம பேட்ரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஸோ நம்ம பக்காவாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த கிளாத்தை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். ஸோ அந்த கிளாத் வந்து ஒரு சைடு வந்து கிராஸிங்காக இருக்கும். அந்த கிராஸ் வந்து எப்படின்னா அந்த இடத்துல சார்ஜர் பின் வரும் மேலே. ஸோ அந்த கிராஸிங் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து முதல்ல டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே டைட் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். இதுக்கு கடையில் தான் எடுத்து போய் கொடுக்கணும், மெக்கானிக் அதெல்லாம் வந்து அன்நெசசரி. ஸோ நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. அந்த ஒரு கிராஸிங் வரும், ஸோ அதில் நம்ம வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது இறங்கிட்டோம். நம்ம கீழே வந்து அந்த 4 ஸ்க்ரூவை போட்டுற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், பக்காவாக போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க 4 ஸ்க்ரூ, அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக்கரை வந்து கனெக்ட் பண்ண ஒட்டிட வேண்டியதான் அப்படியே. ஸோ நம்ம பக்காவாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து போட்டு செக் பண்ணுற வேண்டியதான். இது மாதிரி உங்களோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பேட்ரி மாத்திரலேருந்து ஸ்பீக்கர் வந்து ஸ்டாண்ட் பையில் தான் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.